பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியிலும் பிரதாப் தோல்வியை தழுவி டி டுவெண்டி உலக கிண்ண வரலாற்றில் முதல் தடவையாக பங்களாதேஷ் அணிக்கு எதிராக தோல்வியை தழுவி எதோடு மாற்றமல்லாமல் சுப்பையிட்டு சுற்றுக்கான வாய்ப்பையும் இழந்தது பிரதாப் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஒருநாள் உலக கிண்ணத்திலும் இலங்கை அணி பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியை தழுவியதன் காரணமாகத்தான் அடுத்த ஆண்டு பாகிஸ்தானில் நடைபெறக்கூடிய சாம்பியன்ஸ் கிண்ண லீக் அந்த போட்டி தொடரில் இருந்தும் வெளியாக இருந்ததையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் எனவே இலங்கைக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான அந்த முருகல் நிலை அந்த பேசப்படக்கூடிய பரபரப்பு இரு அணிகளுக்கும் இடையில் காணப்படுகின்ற அந்த பிரச்சினைகள் பற்றி நாங்கள் நிறையவே கடந்த நிகழ்ச்சியிலும் பேசியிருந்தோம் ஆனால் இந்த பங்களாதேஷ் அணியிடம் இலங்கை அணி பெற்ற தோல்வியானது இலங்கை அணியினுடைய இந்த ஆண்டு டீட்டர் உலக கிண்ணத்துக்கு பிரதாப் மிகப்பெரியதொரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கின்றது ஆமாம் ரிஷார் நாங்கள் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருந்தோம் முக்கியமாக இலங்கை அணிக்கு முதல் இரண்டு போட்டிகளும் மிகவும் முக்கியமான போட்டிகள் இந்த இரண்டு போட்டிகளில் ஒரு போட்டியிலாவது வெற்றி பெற்றால் இலங்கை அணிக்கு சுப்பரை சுட்டுக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது முக்கியமாக இந்த குழுவை பொறுத்தவரையிலே ஒரு பலமான குழு என்று தான் கூற வேண்டும் ஒவ்வொரு அணிகளை எடுத்துக்கொண்டாலும் இலக்குவான அணியாக எடுத்துக்கொள்ள முடியாது முக்கியமாக இலங்கை பங்களாதேஷ் தென்னாப்பிரிக்கா மற்றும் நெதர்லாந்து மற்றும் இது போன்ற அணிகள் இருக்கும் நேபாளம் அணிகள் இருக்கும் போது அனைத்து அணிகளும் தங்களுடைய தினத்திலே எந்த அணிகளை வேண்டாம் வேண்டுமானாலும் வீழ்த்தக்கூடிய அணிகளாக இருக்கின்றன ஆனால் இலங்கை அணியை பொறுத்தவரையில் நாங்கள் இது இதுபோன்ற ஒரு ஆரம்பத்தை எதிர்பார்க்கவில்லை இந்த உலகுக்கு ஆரம்பிப்பதற்கு முன்னரே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் முக்கியமாக இலங்கை அணியின் துடுப்பாட்டம் இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கப் போகின்றது என்பதே அதனை இந்த தொடர் முதல் இரண்டு போட்டிகளையே காட்டியிருந்தார்கள் முக்கியமாக இரண்டு போட்டிகளிலும் இலங்கை அணி மோசமான துடுப்பாட்டத்தின் காரணமாக தோல்வி அடைந்திருந்தது இலங்கை அணிக்கு அதிக அதிகமாக நாங்கள் தொடர்ந்துமே கொண்டிருக்கின்றோம் சிறந்த துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கின்றார்கள் திறமையான வீரர்கள் இருக்கின்றார்கள் என ஆனால் பொறுப்பான ஆட்டத்தை எவ்வாறு விளையாடுவது நேரத்துக்கேற்று எவ்வாறு ஆடுகளத்திலே துடுப்படுத்தாடுவது போன்ற விடயங்களை இன்னும் அறியாமல் இருப்பது மிகவும் ஒரு கேள்விக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதே நேரம் இலங்கை அணியின் துடுப்பாட்ட வீரர்களை பொறுத்தவரையிலே இளம் வீரர்கள் அல்ல அனைவரும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து விளையாடக்கூடிய வீரர்கள் முக்கியமாக குசல் குசல் மேண்டிஸ்தான் ஜெய்டி சில்வா போன்ற வீரர்கள் தற்போதும் இளம் வீரர்கள் என்று நாங்கள் கூற முடியாது தொடர்ச்சியாக அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் இனிமேல் கூற முடியாது காரணம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் வாய்ப்புகள் கிடைத்தும் அதில் பிரகாசிக்காத வீரர்களை தொடர்ந்து மணியில் வைத்திருந்து என்ன பயன் இருக்கின்றது என்ற விமர்சனமும் தற்போது எழுந்திருக்கின்றது முக்கியமாக இலங்கை அணியின் துடுப்பாட்டத்தின் காரணமாகவே இந்த தொடரில் நாங்கள் தொடரிலிருந்து சூப்பர் ஐட் சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கு எமக்கு வாய்ப்பு இல்லை என்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது இலங்கை அணியின் துடுப்பாட்டம் மிக மோசமாக இருந்தது பந்து வீச்சாளர்களை குறை கூறவே முடியாது பந்து வீச்சாளர்கள் ஒவ்வொரு போட்டியிலும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இருந்தாலும் கூட துடுப்பாட்ட வீரர்களாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஓட்ட எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கின்றது எனவே இலங்கை அணியின் துடுப்பாட்டம் எந்த நேரத்தில் சரியாகும் என்ற கேள்வி மிகப்பெரியதாக இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் வாய்ப்பும் குறைந்திருக்கின்றது என்னை பொறுத்தவரையிலே இலங்கை அணி சுப்பரைட் சுற்றுக்கு தகுதி பெறுவது இன்னும் ஒரு இயலாத காரியம் என்று தான் நினைக்கின்றேன் நிச்சயமாக பிரதாப் நாங்கள் சூப்பர் ஐட் சுற்றுக்கு இலங்கை அணி தகுதி பெறுமா அந்தந்த விடயங்கள் என்ன சாத்தியங்கள் என்ன அப்படி ஒரு விடயம் நடக்கும் என்னால் எவ்வாறான அதிசயங்கள் நடைபெற போகும் நடைபெற வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம்

முன்னாள் தேர்வாளரை பொறுத்தவரையிலே இலங்கை அணி ஒரு இளம் வீரர்களை கொண்ட அணியாக உருவாக வேண்டும் அனுபவ வீரர்கள் சிறப்பாக செயற்படவில்லை என்ற காரணத்துக்காக இளம் வீரர்களுடன் சென்றால் என்னுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்தார் அதே நேரம் ஒப்புல் வந்த பிறகு அனுபவ வீரர்களையும் சேர்த்து கொண்டு அனுபவ வீரர்கள் மற்றும் இளம் வீரர்கள் என இருவருமே பயணித்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பது என்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தி தான் இந்த அணியை தெரிவு செய்திருந்தார்கள் முக்கியமாக இந்த விடயம் சரியாக இருந்தாலும் அந்த விடயத்துக்கு ஏற்ப அனுபவ வீரர்கள் எவ்வாறு செயற்படுகின்றார்கள் இலங்கை அணியை பொறுத்தவரையில் அஞ்சலு மெத்யூஸ் மற்றும் தசுன் சானக் போன்ற வீரர்கள் முன்னாள் அணி தலைவர்கள் பொறுப்பான வீரர்கள் என்ற நிலையில் இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் எவ்வாறு பிரகாசிக்க வேண்டும் நாங்கள் பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரை மாமதுல்லாவை எடுத்துக்கொள்வோம் முக்கியமாக ஒரு ஆடுகளத்திலே எவ்வாறு ஆட வேண்டும் இந்த ஆடு காலத்தில் எத்தனை ஓட்டங்கள் தேவைப்படுகின்றது அதற்கான ஆட்டத்தை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை சரியாக கணித்துக் கொண்டு விளையாடுகின்றார் அதனால பங்களாதேஷ் அணியின் வெற்றிகையை பொறுத்தவரையிலே அந்த அணியின் தகவல் மிகச்சிறப்பாக துப்படுத்தாடி வருகின்றார் அவர் ஒவ்வொரு போட்டியிலும் தன்னுடைய திறமை வெளிப்படுத்துகின்றார் முக்கியமாக ஒரு இளம் வீரர் எவ்வாறு துறைப்படுத்தாட வேண்டும் இளம் வீரருக்கும் இல்லாத அதாவது அனுபவ வீரருக்கும் இல்லாத ஒரு அந்த சாதுரியம் அவருக்கு இருக்கின்றது மிகச்சிறப்பாக துட்டுப்படுத்தாடி இலங்கை அணியை பின்தள்ளியிருந்தார் அவருடைய துடுப்பாட்டத்தின் தனித்தனியாக அவருடைய துடுப்பாட்டத்தை எடுத்துக்கொண்டால் இலங்கை அணி பின்னடைவுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் காரணமாக அவருடைய துடுப்பாட்டம் அமைந்திருந்தது எனவே அவ்வாறு ஏனைய நாடுகளில் வரும் வீரர்களும் சரி அனுபவ வீரர்களும் சரி சரியாக துடுப்படுத்தாடி சரியான பிரகாசிப்புகளை நேரத்துக்கு ஏற்ப பிரகாசிப்புகளை வழங்கியிருந்தாலும் இலங்கை அணியின் வீரர்கள் ஏன் பிரகாசிக்க மறுக்கின்றார்கள் முக்கியமாக நான் குறிப்பிட வேண்டும் அஞ்சலம் மேத்யூஸ் போன்ற வீரர் தசம் ஷானக் போன்ற வீரர் அன்றைய முதலாவது தென்னாப்பிரிக்கானுக்கு எதிரான போட்டியின் போது இந்த ஆடு அதிகமான ஓட்டங்களை பெற முடியாது எத்தனை போட்டிகளும் விளையாடி இருக்கின்றார்கள் இந்த ஆடு அதிகமான ஓட்டங்களை பெற முடியாது எனவே இந்த ஆடு காலத்தில் நூறு நூற்றி இருபது ஓட்டங்களை பெற்றால் வெற்றி பெற முடியும் என்ற அந்த அனுபவம் ஏன் இல்லை அந்த ஆடுகளத்தை ஆராய்ந்து ஏன் அவர்களால் துறைப்படுத்தாட முடியாது அணி அணிக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் ஏன் அறியவில்லை என்று மிகப்பெரிய கேள்விகள் இருக்கின்றது எனவே அவர்கள் அனுபவ வீரர்களாக தொடர்ச்சியாக நாங்கள் வைத்துக் கொள்வதா முக்கியமாக ஒவ்வொரு கிணமும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வருகின்றது எனவே அந்த இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு அணியை சரியாக தயார்படுத்த முடியவில்லை என்றால் என்னுடைய கிரிக்கெட் சபையிலும் சரி கிரிக்கெட் தேர்வுக்கொளிலும் சரி கட்டமைப்பிலும் சரி மிகப்பெரிய கேள்விகள் இருக்கின்றன எனவே அதனை சரி செய்து கொள்ள வேண்டும் இந்த போட்டியை பொறுத்தவரையிலே பங்களாதேஷ் போட்டியை பொறுத்தவரையிலே நீங்கள் குறிப்பிட்டது போன்று பங்களாதேஷ் போட்டியிலே நாங்கள் ஆரம்பத்தில் பாவப்ளேரில் மாத்திரமா ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்தோம் பத்து பெத்தமனி சங்கம் மிகச்சிறப்பான ஒரு ஆரம்பி ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டுமா ரிஷாட் ஒரு துடுப்பாட்ட வீரர் ஒரு சிறந்த ஆரம்பத்தை பெற்றுக்கொண்டால் அதனை எவ்வாறு பெரிய இன்னிங்ஸாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு வீரருக்கு தெரிந்திருக்க வேண்டும் பெத்தமன் சங்க ஒவ்வொரு முறையும் இதை செய்திருக்கின்றார் முக்கியமாக சரியாக நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை மிகச்சிறப்பாக நாற்பத்தி ஆறு ஓட்டங்கள் நினைக்கின்றேன் மிகச்சிறப்பாக பெற்றுக் கொண்டிருந்த போதும் அதனைத் தொடர்ந்து தன்னுடைய விக்கெட்டை வீசியிருந்துருந்தார் எனவே ஒரு டி டுவெண்ட்டி போட்டியை பொறுத்தவரையிலே அனைத்து வீரர்களும் ஓட்டங்களை குவிக்க முடியாது மூன்று நான்கு வீரர்கள் மாத்திரமே ஓட்டங்கள் குவிக்க முடியும் அதிலே ஒரு வீரர் ஓட்டங்களை குவிக்க ஆரம்பித்தால் அவர் தொடர்ச்சியாக மிகச்சிறப்பாக ஆடி ஒரு எழுபது ஓட்டங்களில் எண்பது ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுவும் என்னை பொறுத்தவரையிலேயே ஒரு தவறாகவே இருக்கின்றது ஏனைய துடுப்பாட்ட வீரர்கள் ஓட்டங்களை குவிக்கவில்லை என்றால் துடுப்பா ஓட்டங்களை குவிக்கும் வீரர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஓட்டங்களை பெற்றுக்கொண்டால் எமக்கு அந்த போட்டியில் இன்னும் அதிகமான ஓட்டங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது அதே நேரம் ஒரு விடயம்தான் வெத்தமசங்க ஒரு சிறந்த ஒரு ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்திருந்தாலும் கூட அதனை தாண்டி சரித்தா சலங்க தனஞ்சயடி சில்வா போன்ற வீரர்கள் ஏன் அந்த ஓட்டை எண்ணிக்கையை வேகப்படுத்தவில்லை முக்கியமாக அந்த அந்த தருணத்திலே இரண்டு விக்கெட்டுகள் இழ மூன்று விக்கெட்டுகள் இழ முக்கியமாக தொண்ணூறு ஓட்டங்கள் தொண்ணூற்றி ஐந்து ஓட்டங்களுக்கு தான் மூன்றாவது விக்கெட் மூன்று விக்கெட்டுகள் இழந்திருந்தோம் சரித்தாசலங்கம் மற்றும் தனஞ்சயடி சில்வா மெதுவாக ஆடி இருந்தாலும் அவர்கள் ஒரு நினைப்பாட்டத்தை பகிர்ந்திருந்தார்கள் அதன் பின்னர் அந்த ஆறு ஓவருக்கு நாங்கள் பதினான்கு ஓவர்களிலே நூறு ஓட்டங்களை கடந்திருந்தாலும் அதன் பின்னர் இம்மால் இருபத்தி நான்கு ஓட்டங்களை மாத்திரம் பெற முடிந்தது இதுபோன்ற வீர இது போன்ற விடயங்கள் எம்முடைய அணையில் சிறந்த பெனிசர்கள் இருக்கின்றார்கள் என்ற கேள்வியையும் ஏற்படுத்தி எனவே இலங்கை அணியின் இந்த மோசமான பிரகாசிப்பு தொடர்பில் அதிகமாக பேசலாம் எனவே வருத்தம் தான் அளிக்கின்றது எனவே பார்ப்போம் இன்னும் பல மாற்றங்கள் எதிர்காலத்தில் வருமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கவேன்